கோவை மாவட்டத்தில் இரண்டு நாள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் நமது தந்தி டிவிக்கு கொடுக்கும் சிறப்பு நேர்காணல் இது. முதலமைச்சருக்கு வணக்கம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமான அந்த பொதுமக்களுடைய கூட்டம் என்பது அந்த எழுச்சி என்பது அதிக அளவில் பார்க்க முடிகிறது. 2019 இன்றைய நிலையும் ஒப்பிடுகையில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற தேர்தல். இரண்டு தேர்தலுக்குமே வேறுபாடு இருக்கின்றன. அவை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்று மக்கள் எண்ணுகின்ற காரணத்தில் தான் இவ்வளவு பெருந்திரளாக ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு எல்லா பொதுக்கூட்டத்திலும் பொதுமக்கள் கலந்து கொள்கிறார்கள். தேர்தல் தேதியே இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் இப்போ தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்க. அதிமுக தான் முதலில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கியிருக்கீங்க. இதற்கு வேறு ஏதாவது காரணம் உண்டா? நாட்கள் குறைவாக இருக்கின்றன. சட்டமன்றம் மேதக ஆளுநர் குறைவாக இருக்கின்றது. பட்ஜெட் வர இருக்கின்றது. அது சுமார் ஒரு 10 நாட்கள் அதிலே கழிந்துவிடும். பிறகு இதயம் புரட்சித்தலைவி அம்மாவுடைய நினைவு மன்ற திறப்பு விழா, இதயம் புரட்சித்தலைவி அம்மாவுடைய பிறந்தன விழா, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் நாட்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே முன்கூட்டியே தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நாங்கள் துவக்கியிருக்கோம். 2-3 நாட்களாக உங்களோட இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்களும் பயணம் மேற்கொண்ட பொழுது ஒரு நிறைய கூட்டங்களை நீங்கள் பேசுகிறத பார்க்க முடியுது. அதாவது திமுக தலைவர் திரு ஸ்டாலின் வந்து ஊழலை மையப்படுத்தி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். முந்தைய காலத்தில் ஊழல் என்ற சொல் தமிழகத்தில் பிறந்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தினால்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது வீண் பழி சுமத்தி தேர்தல் ஆதாயம் தேட தான் அவர் முயற்சிக்கிறார். அண்மையில் கூட மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து ஒரு பொய்யான அறிக்கையை மேதகு ஆளுநரிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார். அந்த அறிக்கையிலே என்னுடைய துறை சம்பந்தப்பட்ட திருநெல்வேலியிலிருந்து தென்காசி செல்கின்ற சாலை ஊழல் நடைபெற்றதாக அது ஒரு குற்றச்சாட்டு. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சாலை பணி ரத்து செய்யப்பட்டு மீண்டும் இந்த மாத இறுதியில் தான் அந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அந்த ஒப்பந்தம் விடப்படவில்லை. அந்த ஒப்பந்தத்துக்கு செலவழிக்க அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுகின்ற அந்த பணத்தையும் செலவழிக்கவில்லை. எப்படி ஊழல் நடைபெறும்? அதை வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த அரசின் மீது பழி சுமத்துவதற்காக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அறிக்கையை மேதக ஆளுநர் சமர்த்திருக்கின்றார். ஆகவே அது உண்மை இல்லை. திட்டமிட்டு எங்கள் அரசின் மீது பழி சுமத்துவதற்காக அவர் செய்கின்றார். அதற்கு காரணம் அண்மையில் உயர்நீதிமன்றம் நிலுவையில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் மீது இருக்கின்ற வழக்கை எல்லாம் விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கின்றது. அதையொட்டி திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அதில் அமைச்சராக இடம்பெற்ற சுமார் 13 பேர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வழக்கெல்லாம் விரைவில் வரும். அதை மறைப்பதற்காக எங்கள் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி மேதகு ஆளுநரை கடிதம் கொடுத்திருக்கின்றார். எல்லா இடங்களிலும் தவறான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நான் ஏற்கனவே பல கூட்டங்களிலே சொல்லி வருகின்றேன், மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. 2016ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் 2016 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா 2G வந்து பெரிய அளவில் எல்லா பிரச்சாரங்களையும் பேசிட்டு இருந்தாங்க. மீண்டும் அதிமுக 2G கையில் எடுக்கிறதா இந்த தேர்தல் பிரச்சாரத்தில்? 2G ஸ்பெக்ட்ரத்தை அதிமுக எடுக்கவில்லை, நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது. CBI நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செஞ்சு அந்த வழக்கு வர விரைவில் வர இருக்கின்றது. அது விசாரணை மேற்கொள்வார்கள். அப்பொழுது மிகப்பெரிய ஊழல் செய்த திராவிட முன்னேற்றங்களும் நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் காட்டப்படும். அப்புறம் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் திமுக உடையும் அப்படின்னு எல்லா பிரச்சாரத்திலையும் நீங்கள் பேசிட்டு வரீங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு எதுவும் தெரிய வந்திருக்கா? அது ஒரு 20 நாட்களுக்கு முன்பு
திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக மூன்றாம் உடையும் என்று பேசினார். அதற்கு நான் பதில் கொடுக்கின்ற விதமாகத்தான் அண்மையிலே திரு அழகிரி அவர்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தினார். கட்சி துவங்குவதாக பரவலாக செய்தி வந்து கொண்டிருக்கின்றது, ஊடகத்திலும் பத்திரிகையிலும். அதை வைத்து நான் சொன்னேன், எங்கள் கட்சியை நீங்கள் உடைக்க முயற்சிக்கிறீர்கள், உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்கின்றதான் அதை கூறினேன். திருமதி சசிகலா அவர்களுக்கு தற்பொழுது உடல்நிலை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது, முதலமைச்சர் அது குறித்து நான் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் நான் பார்த்தேன். கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக நான் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டேன். மனிதாபிமான முறையிலே கொரோனா வைரஸ் தொற்று என்பது ஒரு கொடிய நோய், அது யாருக்கும் வரக்கூடாது. அவருக்கு அந்த தொற்று ஏற்பட்டிருக்குது, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விரைவிலே பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வருகின்ற தேர்தல், அதாவது அதிமுகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை எந்த அளவில் இருக்கு, எப்படி இருக்கும்? மக்கள் போற்றுகிற அளவுக்கு, மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கை சிறப்பாக இருக்கும், தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கும். நாட்டு மக்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கை ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அதே போல் வந்து இப்போ இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது அதிக அளவில் இந்த கோவை கூட்டம் அதிகமாக இருக்கிறது, பொதுமக்களுடைய எழுச்சி அதிக அளவில் காணப்படுகிறது, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எவ்வளோ திட்டப்பணிகள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கு? கோவை மாவட்டத்திலே பல்வேறு பணிகளை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், அந்த மாநகரத்தில் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன, கோவை மாவட்டத்திலும் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன. தொழிற்சாலைகளுக்கு தேவையான தலையில்லா மின்சாரத்தை நாங்கள் வழங்கி வருகிறோம். அதே போல் சட்ட ஒழுங்கு பேணி காத்து வருகிறோம். இரண்டும் சிறப்பாக இருக்கின்ற காரணத்திலே புதிய புதிய தொழில்கள் கோவைக்கு வந்து கொண்டிருக்கின்றன, அதனால் அதிகமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்றது. அதோடு பல்வேறு அடிப்படை வசதிகள் நான் செய்து கொடுக்கணும். கூட்டுக்குடி திட்டத்தை செயல்படுத்துகிறோம், அதிகமான மேம்பாலத்தை கட்டிக்கொடுக்கணும். ஏ கோவை வளர்ந்து வருகின்ற நகரமாக இருக்கின்ற காலத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்றது, அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு அதிக உயர்மட்ட பாலத்தை கட்டி கொடுக்கிறோம். அந்த பணிகளை நடைபெற்றுக் கொடுக்கிறது. புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படுகிறது. அதேபோல் மருத்துவமனை சீர் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். இப்படி பல வகையிலையும் எங்களுடைய அரசு கோவை மாவட்டம் வளர்வதற்கு துணை நிற்கின்றது. பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். அத்திக்கட அவனாசி திட்டத்தை, அதை நிறைவேற்றுவதற்கு விரிவான திட்டத்தை தயாரிக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படி மக்கள் வைத்த கோரிக்கையை, பெரும்பாலான கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். அதனால் மக்கள் எங்கள் மீது அன்பு கொண்டு இந்த அரசு மீண்டும் வந்தால் இன்னும் ஏராளமான திட்டம் இந்த மாவட்டத்துக்கு கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அதனால் பெருந்திரளாக மக்கள் வருகிறார்கள் எங்களுக்கு பொதுக்கூட்டத்தில். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லாமல் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற பொது தேர்தல் இது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 4 ஆண்டுகளில் என்னென்ன சாதனைகள் நீங்கள் செய்ததாக கூறி மக்களிடம் வாக்கு கேட்பீர்கள்? நான் எல்லா பொதுக்கூட்டத்திலுமே 4 ஆண்டு காலம் செய்த சாதனைகள் நான் குறிப்பிடுகிறேன். நீர் மேலாண்மை என்பது மிக முக்கியம். நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதே மழைக்காலங்களிலே பெய்கின்ற மழை நீரை முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும். அதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து 1000 கணக்கான ஏரிகளை தூர்வாரி இன்றைக்கு பெய்கின்ற மழை நீரை முழுவதும் சேமித்து வைத்திருக்கின்றோம். அதோடு 3 ஆண்டு கால திட்டத்திலே நதியின் குறுக்கே தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டுகின்ற பணி மேற்கொள்ளப்பட்டு அந்த பணியும் நிறைவேற்றி வருகிறோம். அதோடு டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுடைய மக்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிக்க வேண்டும் சொன்னார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த அரசு நம்முடைய அரசு. நீண்டகால பிரச்சனை நீதிமன்றத்திலே நடைபெற்றிருந்தது, உச்சநீதிமன்றத்திலே காவிரி நதிநீர் பிரச்சனை. அந்த நதிநீர் பிரச்சனைக்கு விவசாயிகள் என்னப்படி தீர்ப்பை பெற்றுத்தந்த அரசும் அம்மாவுடைய அரசு. எப்படி விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்த அரசு அம்மாவுடைய அரசு. அதிகமான சாலைகளை நாங்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றோம், அதிகமான பாலங்களை கட்டி கொடுத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் கடுமையான நோயால், கொரோனா வைரஸ் தொற்று நோயால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. 4 அம்மாவுடைய அரசு இந்தியாவிலேயே அதிகமான பரிசோதனை நிலையங்களை அமைத்து அதிகமாக ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கப்பட்டு அதன் மூலம் கொரோனா வைரஸ் பரவலை தடுத்து இருந்தது. அதோடு நானே அனைத்து மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியாளர்களிடத்திலே கூட்டங்களை நடத்தி
தக்க ஆலோசனை வழங்கி மாவட்ட நிர்வாகம் சுகாதாரத்துறையும் சிறப்பான நடவடிக்கை எடுத்த காரணத்தினாலே கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுகின்றது. கடந்த மாதம் மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் அனைத்து மாநில முதலமைச்சரோடு காணொலியில் காட்சியிலே ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்திலே தமிழ்நாடு அரசு சிறந்த முறையிலே நடவடிக்கை எடுத்த காரணத்தினாலே கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்திருக்கிறது. அதையே மற்ற மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்று நல்ல ஆலோசனை வழங்கியிருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பாக கொரோனா வைரஸ் பரவலை தடுத்த மாநிலம் தமிழ்நாடு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு யார் காரணம் என்பதை நான் கண்டறியாமல் விடமாட்டேன், யார் தடுத்தாலும் அதை நான் வந்து விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. முதலமைச்சரோட விளக்கம்? அது உலகத்திற்கே தெரியும், யாரால்? இதயம் புரட்சி தலைவி அவர்கள் மரணமடைந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தால் இதயம் புரட்சி தலைவி அம்மாவும் மரணமடைந்தார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதயம் புரட்சி தலைவி அம்மா இருந்தால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது என்று எண்ணி அம்மா மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி வழக்கு மீது வழக்கு போட்டு அம்மா விடுதலையான பிறகும் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து அம்மாவை சிறையழைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர். எனவே அப்படிப்பட்ட கொடிய நெஞ்சம் படைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவர். அதையெல்லாம் ஆண்டவன் பார்த்து கொள்வார். யார் அம்மாவுடைய மரணத்திற்கு காரணம் என்பது இறைவனுக்கு தெரியும். அந்த இறைவன் நிச்சயமாக அம்மா மீது வழக்கு போட்டவர்கள் மீதும் அம்மா இறப்புக்கு காரணமாக மீதும் நல்ல தீர்ப்பை வழங்குவார். இந்த மருத்துவ ஒதுக்கீடு 7.5% திமுகவும் அவர்களுடைய சார்பாக டெல்லியில் போய் அந்த 7.5% வலியுறுத்தினார்கள், அதிமுகவும் வலியுறுத்தியது. இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை எப்படி பார்க்குறீங்க? 7.5% கொண்டு வந்ததே நாங்கள் தான், அவள் கொண்டு வரவில்லை. எதிர்க்கட்சியும் இந்த கோரிக்கை வைக்க இருந்தாலும் 32 MPக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட அவங்க வலியுறுத்துறதும் அங்கே வந்து ஒரு பெரிய அளவில் தானே பேச. 7.5% என்பது யாரும் வலியுறுத்தவில்லை, எதிர்க்கட்சியும் சொல்லவில்லை, பொதுமக்களும் சொல்லவில்லை. நானாக என் மனதிலே பட்டது. நான் அரசு பள்ளியிலே படித்த மாணவன். அரசு பள்ளியிலே 41% மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார். கடந்த ஆண்டு 41% அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வெறும் 6 இடம் தான் நீட் தேர்வில் இடம் கிடைத்தது மருத்துவக் கல்வி படிக்க. அதை எண்ணி பார்த்தேன், உள்ஒதுக்கீட்டின் மூலமாக அரசு பள்ளியிலே படித்த ஏழை மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வி கிடைக்கும் என்பதற்காக அந்த உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அமுல்படுத்தி இன்றைய தினம் உள்ஒதுக்கீட்டின் மூலமாக சுமார் 332 பேர் அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்வியில் படிக்க வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். 92 பேர் பல் மருத்துவர்களிலே படிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். இவருடைய மருத்துவ கல்விச் செல்வம் அனைத்தும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்ற செய்தியும் தெரிவித்துக் கொடுக்கிறேன். திமுகவும் கிளைம் பண்ணுறாங்களே 7.5% அவங்க கொண்டு வந்தோன்ட்டு, நாங்கள் அதுக்காக சொன்னாங்க. ஊடகத்தில் சொல்லியிருக்காங்களா, பத்திரிகை சொல்லிக்கலாம், எங்கேயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது வேண்டுமென்றே அத்தனையும் விட்டு கட்டி போய் திரு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் சொல்வது அத்தனையும் போய் 7.5% உள்ஒதுக்கீடை எந்த இடத்தில் அவர் பேசினார், எந்த அறிக்கையின் வாயிலாக கொண்டு வந்தார்? அவர் மட்டும் இல்லை, எதிர்க்கட்சித் தலைவர் மட்டும் இல்லை, வேற எந்த கட்சித் தலைவரும் குறிப்பிடவில்லை, தமிழ்நாட்டு மக்களும் குறிப்பிடவில்லை. என் மனதிலே பட்டது, நான் கிராமத்திலே வாழ்கின்றவன், அப்படி கிராமப்புறத்தில் தான் அதிகம் மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்றனர். அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேணும், அந்த கனவை நான் நனவாக்கிறேன். நீட் தமிழகத்திற்கு விளக்கு கிடைக்குமா? நீட் கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2010 காங்கிரஸ் தலைமையில் மத்தியில் ஆட்சி நடந்தது. அந்த ஆட்சி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையில் அங்கம் வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் தான் 2010 தான் இந்த நீட் தேர்வு வந்தது. அப்பொழுதெல்லாம் இவர்கள் எதிர்க்கவே இல்லை. ஆனால் இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது நீட் தேர்வை எதிர்த்து ஓராண்டு விதிவிலக்கு பெற்றோம். அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்றது. நீதிமன்றத்தின் மூலம் எவ்வளோ போராடினோம், ஆனால் நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் அமல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இன்றைய தினமும் நீட் தேர்வை எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நீட் தேர்வால் பாதிக்கப்படுவது கிராமப்புற மாணவர்கள் தான் அதிகம். அவை அப்படிப்பட்ட ஏழை மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடாக 7.5% ஒதுக்கீடு செஞ்சு அதன் மூலமாக
மருத்துவக் கல்லூரி இடம் கிடைக்க நாங்கள் வழிவகை செஞ்சிருக்கோம். ஊழல் குறித்து ஸ்டாலின் பேசும்பொழுதெல்லாம் நேரடியாக விவாதிக்க தயார் அப்படின்னு முதலமைச்சர் எல்லாத்துலேயும் பதில் சொல்லி வந்தீங்க, அந்த நிலைப்பாட்டில் இன்னும் உறுதியாக இருக்கிறீர்களா? என் மீதும் எங்கள் அரசு மீதும் தொடர்ந்து அவதூறு செய்திகளை பத்திரிகையில் வெளியிடுவதும் உண்மைக்கு மாறான பொய்யான குற்றச்சாட்டை தெரிவிப்பதும் வாடிக்கையாக திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். ஹைட்ரோ கார்பன் திட்டம், நீட், காவிரி நதிநீர் பிரச்சினை, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், கச்சத்தீவு, இந்த பிரச்சனைகள் உட்பட அவர்கள் எங்கள் மீது என்ன குற்றச்சாட்டுகளோ அதுக்கு எல்லாமே நாங்கள் விவாதிக்க தயார். நான் சொல்வதையும் அவர் விவாதிக்க தயாராக இருக்க வேண்டும். என்று சொன்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை திமுக கூட்டணியிலே அவர் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்படுவதாக தகவல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்களுடைய கட்சியிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் திட்டமிட்டு தொடர்ந்து மக்கள் கிராம சபை கூட்டம் என்ற கூட்டத்தை கூட்டி எங்கள் அரசு மீது வீண் பழி சுமத்தி வருகிறார். நான் சொன்ன அந்த பிரச்சனைகளெல்லாம் மற்றும் அவர் சொல்கின்ற தவறான குற்றச்சாட்டுகளும் எப்பொழுது வேணாலும் விவாதிக்க தயார். ஆனால் அவர் எந்த துண்டு சீட்டும் இல்லாமல் வர வேண்டும். நன்றி முதலமைச்சரே. இந்த பிரச்சார பயணத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கியதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.